வணக்கம், வாழ்க நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். ஒரு புதிய தலைப்பு, ஓஹோ வேண உயர்வை தரும் 159. இது தலைப்பு. மேஜிக் ஷோ நடத்துபவர்களை பார்த்திருக்கலாம். ஒரு டப்பாவை திறந்து காட்டுவார். நம் பார்வைக்கு உள்ளே ஒன்றும் இருக்காது, காலி டப்பா. ஆனால் டப்பாவிற்குள் கையை விட்டு எடுப்பார், பூக்கள் வரும். அதன் பின்னர் பேப்பரை எடுப்பார், கர்ச்சிப் எடுப்பார், நாணயங்களை எடுப்பார், புறாக்களை கூட எடுப்பார். நம் பார்வைக்கு வெறும் டப்பாவாக காட்சியளித்த ஒன்றிலிருந்து வரிசையாக பொருள்களை எடுப்பது போல் லக்னம் முதல் 12 பாவங்களில் இருந்தும் அல்ல அல்ல குறையாத அமுத சுரவை போல் பலன்கள் வந்து கொண்டே இருக்கும். நாம் எதை தேடுகிறோமோ அதற்கான பதில் அங்கே இருக்கும். நாம் தான் அதை ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் 1, 5, 9 முக்கியத்துவங்களை பற்றி பார்க்கலாம். அது என்ன 1, 5, 9? சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனை தாண்டிய கடவுளும் இல்லை என்கிற மாதிரி எந்த ஒரு ஜாதகத்திலும் உயர்ந்த பீடமாக சொல்லப்படுவது 1, 5, 9 இடங்கள். வாழ்க்கையில் திருப்பு முனை, நம்பிக்கையான மனிதர்களின் நட்பு, எதிர்பாராத வெற்றி, சந்தோஷ தருணங்கள், நல்ல வேலை தப்பிச்சிட்ட, இப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா? அப்படியான சூழலை உருவாக்குவது இவர்கள்தான். தந்தைக்கு மகனாற்றும் உதவி, இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல் என்பதற்கேற்ப பெருமை மிகு பிள்ளைகள் பிறத்தல், அவர்களின் ஆதரவு, பெற்றோர்களின் அன்பு அரவணைப்பு, தெய்வீக பலம் போன்றவற்றுக்கும் இவர்களே முக்கிய காரணம். அப்படியானால் மற்றவர்களுக்கு பங்கில்லையா என்று கேட்கக்கூடாது. இவர்கள்தான் அதற்கான உந்து சக்தி. இப்போ லக்னத்தை எடுத்துக்கோங்க, லக்னாதிபதியை எடுத்துக்கோங்க. லக்னத்தில் பாவர்கள் இருக்கக்கூடாது. லக்னாதிபதி அங்கேயே ஆட்சி பெற்றிருந்தால் ஜாதகர் சுய சிந்தனையாளர், யாராவது எடுத்து சொல்லணும், யாராவது வழிகாட்டணும், யாராவது உடன் இருந்து உதவி செய்யணும், இப்படியான நிலை வராது. 6 அடியோ 16 அடியோ அவரின் சொந்த முயற்சியிலேயே தாண்டுவார். தாண்டுவார் என்றால் எடுப்பார் கைவில்லை அல்ல, அடுத்தவர்கள் சொல்வதை அப்படியே நம்ப சுய சிந்தனை வேலை செய்யும், செயல்படுத்துவார். 5 பங்கென்ன? மேஜிக் ஷோ கதை தான் இருந்தாலும் நமக்கு தேவையான தகவல்களை எடுத்துக்கொள்வோம். அவரவர் தமக்கும் உள்ள ஆயுசும் தொழிலும் பொண்ணும், இவர்களின் வித்தை செல்வம் எழில் மரணங்களேடும், தவமுடைய பிரம்மதேவன் தனதுகை தொடங்கி முன்னன், சிவனுடைய அருள் நாளே கர்ப்பத்தில் நிச்சயிப்பான் என்கிற நீதி நூல் வாக்குபோல் இந்த பிறவியின் பெரும்பயனை பற்றி சொல்லுகிற இடம், தலையெழுத்தை பற்றி பேசுகிற இடம். 5 இடத்தில் பாவர்கள் இல்லாமல் 5 இடத்ததிபதி ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்றிருந்தால் ஜாதகர் அதிர்ஷ்டவான். 5 இடம் கெட்டு போனால், பாவர்கள் தொடர்பு பெற்றால் ஆண்டவன் கூட அரை பார்வைதான் பார்ப்பார். அப்படின்னா போர்க்களத்தில் கர்ணன் அஸ்திர சஸ்திரங்களை எல்லாம் இழந்து நிராயுதபாணியாக நிற்பது மாதிரியான நிலையில் நிற்க வைக்கும். தலைப்புக்கு தேவையில்லாதா தெரிந்து கொள்ள ஒரு செய்தி, அது என்ன அஸ்திர சஸ்திரம்? சஸ்திரம் என்பது உண்மையான அம்பு, வால், ஈட்டி, கதை போன்ற ஆயுதங்கள். அஸ்திரம் என்பது நாகாஸ்திரம், பிரம்மாஸ்திரம் என்றெல்லாம் சொல்கிறார்கள் இல்லையா, அப்படியானது. மந்திரம் சொல்லி மந்திர சக்தியால் இயங்குவது. இருக்கட்டும், 5 இடம் கெட்டு போனால் உரிய நேரத்தில் உதவி கிடைக்காது. கை கெட்டியது வாய் கேட்டவில்லை என்பது நிஜமாகும். நற்புகழுக்கு களங்கம் அல்லது மற்றவர்களால் பாராட்டோ வரவேற்போ அங்கீகாரமோ பெற முடியாத நிலை வரும். ஆழ்மனதின் எச்சரிக்கை, அபிலாஷைகள் நிறைவேறுதல், இப்படி நிறைய பலன்கள் 5 சார்ந்த ஒன்று. சரி, 9 பங்கென்ன? இதுதான் மிக முக்கியமான இடம். நமக்கு ஏற்படுகிற உறவுகள், அந்த உறவுகளால் வருகிற சந்தோஷங்கள், பெருமைகள், உதவிகள் 9 இடத்தை சார்ந்த அம்சம். யோகம் இல்லாத ஜாதகங்களே இல்லை. ஏதாவது 1-2 யோகங்களாவது நிச்சயமாக அமைந்திருக்கும். அது பொருளாதார பலமா, புகழ் தரும் அம்சமா, தொழில் சார்ந்த வலிமையா என்பது வேறு. எதுவாகினும் அந்த யோகம் வேலை செய்ய வேண்டுமானால், அந்த யோகத்தால் பலனை பெற வேண்டுமானால் 9 இடம் பலம் பெற வேண்டும். அதாவது 9 இடத்தில் பாவகிரகங்கள் இல்லாமல் 9 அதிபதி ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தால் தடைகள் இருக்காது. மாறாக பாவர்கள் இருந்தால், 9 அதிபதி பலமிழந்தால் நற்பலன்கள் வந்து வந்து போகும், நிலைக்காது.
பாடுபட்டும் பலன்கள் குறைவாக இருக்கும். உறவுகளால் நண்பர்களால் நன்மை இல்லை. ஒன்று நாமோ அல்லது அவர்களோ குறை காணலாம், குற்றம் சொல்லலாம். மொத்தத்தில் ஏமாற்றமும் விரக்தியும் வேதனையும் அவ்வப்போது தலை தூக்கி கொண்டே இருக்கும். இந்த 1-5-9 இணையான யோகத்தை தரவல்ல அமைப்புகள் ஜாதகத்தில் இருக்கா இல்லையா? இருக்கு. அதாவது ராசிக்கோ அல்லது லக்னத்திற்கோ 3, 6, 10, 11 கிரகங்கள் இருந்தால் தடையற்ற பொருளாதாரம், வசதி வாய்ப்புகள் குறைவில்லாத வாழ்க்கை, சரித்திரம் பெற முடியாவிட்டாலும் சாதிக்க முடியும் என்கிற நிலை தொடரும். எந்த சந்தேகமும் இல்லாமல் கவலையற்ற மனிதர்கள் பட்டியலில் காலமெல்லாம் இருப்பார்கள். அதேபோல் 1-5-9 கிரகங்கள் தங்கள் வீடுகளிலேயே ஆட்சி பெற்று இருந்தாலும் எந்த குறையும் இல்லாத வசதி வாய்ப்புகள், நல்ல கல்வி, உயர் பதவிகள், சொந்த தொழில் யோகம், சொந்த வாழ்க்கையில் சோகங்கள் தொடரா நிலை என மகத்தான வாழ்க்கையை மறுக்காமல் தருவார்கள். எந்த ஒரு ஜாதகத்திலும் 1-5-9 இருக்கும் வீட்டுக்குரிய கிரகம் உச்சம் பெற்றாலும், உதாரணமாக மேஷ லக்னம், லக்னத்துக்குரிய கிரகம் செவ்வாய் துலாம் ராசியில் இருந்தால், துலாம் ராசிக்குரிய சுக்கிரன் மீன ராசியில் உச்சம் பெற்றால் யோகம். அதே போல் 5-9 அமர்ந்த வீட்டுக்குரியவர்கள் உச்சம் பெறுதல், அல்லது 1-5-9 உச்சம் பெற்ற கிரகங்கள் இருந்தாலும் செல்வம், செல்வாக்கு, உயர்ந்த பதவி, மதிப்பு மரியாதை, பெற்றோர்கள், பிள்ளைகளின் பெரும் துணையோடு இறுதி காலம் வரை வாழ்க்கை சிறப்பாக அமையும். ஆனால் ஒரே நேரத்தில் மூவர்களும் உச்சம் பெற முடியாது. யாராவது ஒருவர் உச்சம் பெற்று மற்றவர்கள் ஆட்சி பெறலாம். அதாவது மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, துலாம், மகரம், மீன ராசிகள் மட்டுமே கிரகங்கள் உச்சம் பெறும் ராசி. அடுத்து 1-5-9 அந்தந்த ராசிக்கு நட்பு கிரகங்கள் இருந்தால் போராட்டம் இல்லாத வாழ்க்கை அமையும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிற அளவிற்கான யோக அமைப்புகள் நிச்சயம் இருக்கும். எதிர்பாராத தோல்விகள், ஏமாற்றங்கள் இருக்காது. உறவுகள் பகை, நண்பர்கள் விரோதம் வளராது. அதேபோல் 1-5-9 நீச்சம் பெற்ற கிரகங்கள் இருந்தால் நிலைமை சிக்கலாகும். கிரகங்கள் நீச்சம் பெறும் ராசிகளது மேஷத்தில் சனி, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் சுக்கிரன், துலாமில் சூரியன், விருச்சகத்தில் சந்திரன், மகரத்தில் குரு, மீனத்தில் புதன். உச்ச ராசிக்கு சொன்னது போல் ஒரே நேரத்தில் 3 இடங்களிலும் கிரகங்கள் நீச்சம் பெறாது. இருப்பினும் 1-5-9 நீச்சம் பெற்ற கிரகங்கள் இருந்தால் வாழ்க்கை போராட்டமாக இருக்கும். யோக நிலை, திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்காது. எந்த கிரகம் மாறினாலும், எந்த திசை மாறினாலும் எந்த யோகமும் இல்லை என்பவர்களாகவே இருப்பார்கள். 1-5-9 வக்ரமற்ற கிரகங்கள் இருந்தாலும் எதையும் பெறுவதற்கு குறுக்கு வழிகளை நோக்கி ஓட வைக்கும். அதனால் இழப்புகளையும் சங்கடங்களையும் அவப்பெயர்களையும் அவதூறுகளையும் சந்திக்க வைக்கும். சரி, நான் இப்படியான தகவல்களை உங்களுக்கு சொல்வது இருக்கட்டும், நீங்களும் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டாமா? அதற்கான திறமையை வளர்த்து கொள்ள வேண்டாமா? வாருங்கள், அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வாழியம் நலன் சேனலில் தொடங்கப்பட்டு 20 பதிவுகள் வந்துவிட்டது. துவக்க முதல் பதிவுகளை பாருங்கள். அதற்கான லிங்கை இந்த வீடியோவிற்கு கீழே தருகிறேன். நேரம் இருக்கும்போது போய் பாருங்கள். ஆர்வமுள்ள உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.